அப்பன்னா மறைச்சுக்கிட்டே இருக்கணுமா? உங்க அப்ப எருமையே கொள்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரைன் ட்ரிப்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் உள்ள சங்கரலிங்க சுவாமி படித்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கிறோம். இங்கே வந்து நிறைய மூவி வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து பொள்ளாச்சி மாதிரியே வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன் மந்த்தாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போடாமல் விட்டுட்டோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லடாக் போயிருந்ததுனால அந்த வீடியோஸ் எல்லாமே நான் போடாமல் விட்டுட்டேன். இனிமேலுக்கு வந்து வீக்லி 2 வைஸ் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றில் தாங்க இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாதுங்க, செம கூட்டமாக இருக்கும். நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் வந்தோம். வீக் டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செம கூட்டமாக இருக்குதுங்க. ஏன்னா இது வந்து பக்ரீத் பண்டிகை இல்லை, நாங்கள் வந்தோம், அதனால தான் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது ஒரு பெரிய இடம்னு கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு சிம்பிளான இடம் தான். பட் வந்து இங்கே நிறைய மூவி வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு கூட சொல்லலாம். ரொம்ப அமைதியாக தான் இருக்குது இந்த இடம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2010 ரிலீஸ் ஆன நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்த உத்தமபுத்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா, கண்ணீரண்டில் மோதி நான் விழுந்தேன்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த சாங் எடுத்திருப்பாங்க. 2010 அதே தனுஷ் நடிப்பில் வெளிவந்த யாரடி நீ மோகினி படத்தில் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து தனுஷ் கிட்ட சாரி கேட்குற மாதிரியான ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. பிரச்சனை இல்லை. சரிங்க. 90s கிட்ஸுக்கு ஃபேமஸான சீரியல் அப்படின்னா மெட்டி ஒளி கோலங்கள், இந்த ரெண்டு சீரியலுமே சொல்லலாம். இந்த ரெண்டு சீரியலும் வந்து இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் நடிப்பில் விடியல் அப்படிங்கிற ஒரு மூவி கூட இங்கே எடுத்துருக்கிறாங்களாம். பட் வந்து அந்த மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து என்னென்ன சீன் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. சுந்தர்சி நடிப்பில் 2016 ரிலீஸ் ஆன முத்திர கத்திரிக்கை அப்படிங்கிற ஒரு மூவியில் சுந்தர்சியோட இன்ட்ரோடக்ஷன் சீன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. முரளி நடிப்பில் 1998 ரிலீஸ் ஆன படம் தாங்க தினந்தோறும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து சீன் வந்து இந்த மரத்துக்கு கீழே தான் வந்து எடுத்திருப்பாங்க. படிச்சமா வேலைக்கு போனோமான்னு கிடையாது, ரோட்ல போற பிள்ளைங்கிட்ட என்னப்பா கேள்வி பேச்சு வேண்டி கிடக்கு, படிக்க போற பிள்ளைங்கிட்ட என்ன கிண்டலுங்கிறேன். அவங்கள பார்த்தா படிக்க போற பிள்ளைங்க வரை தெரிஞ்சது, நடிக்க போற பிள்ளைங்க வரை தெரிஞ்சு. விக்ரம் நடிப்பில் 2003 ரிலீஸ் ஆன படம் தாங்க சாமி. இது வந்து ஒரு பெரிய பிளாக் போஸ்டர் மூவின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குங்க. அந்த ஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் எடுத்திருக்கிறாங்க. முரளி நடிப்பில் 1996 ரிலீஸ் ஆன படம் தாங்க பூமணி. இந்த படத்தில் வந்து தேவயானி குளிக்கிற சீன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து வேஷ்டியை வந்து அவங்க வாஷ் பண்ணிட்டு திரும்ப அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, அந்த சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. பார்த்திபன் விமல் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தாங்க ஜன்னல் ஓரம். இந்த மூவியில் வந்து என்னடி என்னடி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தாங்க எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த மூவியில் வந்து ஒரு சில சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. என்னென்ன சீன் அப்படிங்கிறத நான் விசுவலில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கோச்சுக்கோ. நான் ஏன் கேட்குறேன், நான் என்ன லூசா? சரி, நான் பாத்துக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டே இருப்பேன், நான் கிளம்புறேன். ஹே, வாட் இஸ் திஸ்? ஆவாரம் பூச்செடி உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நாங்க வீட்டுல டீயே இதை போட்டு தான் குடிப்போம். இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த படம் தாங்க புதுநெல் புதுநாத்து. இந்த மூவியில் வந்து சிட்டான் சிட்டாங் குருவி அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சாங். அந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தாங்க எடுத்துருக்கிறாங்க. உதயநிதி நடிப்பில் 2018 ரிலீஸ் ஆன படம் தாங்க நிமிர். இந்த மூவியில் வந்து கிளைமேக்ஸ் சீன் கூட இங்கே தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுப்பாருங்க, அந்த சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எடுத்திருக்கிறாங்க.
இங்கே என்னென்ன மூவி எடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது மூவி இங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.